வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது ஒரு வெபினார். ஸோ வெபினார் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்டில் வந்து இருக்க போகுது. ஒரு சில ஸ்லைட்ஸ், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு மைண்ட் மேப்பிங் மாடலை வச்சு நம்ம மிச்சம் இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்க போகுது, நிறைய கான்செப்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங். ஸோ முதல்ல அந்த பிராண்டிங் அப்படின்னா என்ன, பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, உருவாக்குறது எப்படி, இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல அந்த பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் கார்டு அடிக்கிறது, ஒரு பேர் வைக்கிறது, ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம பிராண்டிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இது மட்டுமே பிராண்டிங் கிடையாது. பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மரத்தோட சின்ன கிளைகள் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பிராண்ட் லோகோ, இது எல்லாமே. சரி, எக்ஸாக்டாக பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பாருங்கள். ஒரு பக்கம் பிராண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் மக்கள் இருக்கிறாங்க, அதாவது அந்த பிராண்டை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள், கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு பிராண்ட், நாங்கள் வந்து ஒரு ஆப்பிள் பிராண்ட், நாங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை பற்றியே நாங்கள்லாம் பிராண்ட் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் பிராண்ட் அப்படின்னு சொன்ன உடனேயே, ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட பேரை சொன்ன உடனேயே உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வருது, இதுதான் பிராண்டிங். பிராண்டிங் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆப்பிள் யூசர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்பிள் லேப்டாப் பயன்படுத்தலாம், ஆப்பிள் ஐஃபோன்ஸ் பயன்படுத்தலாம். ஸோ ஆப்பிளுடைய மற்ற ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மைண்டில் என்ன உடனே ஞாபகம் வருது, ஸோ அதுதான் வந்து பிராண்டிங். இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டிங்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது மக்கள் என்னென்னலாம் உங்களை பற்றி ஒரு பிராண்டாக நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை டைரக்டாக வந்து மக்களை வந்து நினைக்க வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக வந்து இதுதான், ஒரு பிராண்ட் நேமை நினச்ச உடனேயே ஒரு கஸ்டமரோட மைண்டில் என்ன வருது, அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்துனது தான் பிராண்டிங். அதோடய பேர் வரும், லோகோ வரும், அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அந்த பிராண்டை பற்றின சில விஷயங்கள், எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ், அவங்க பற்றி அவங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், இது எல்லாமே சேர்த்துனது தான் வந்து பிராண்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டைரக்டாக ஒரு லிட்ரல் டெஃபினேஷனுக்குள்ளே போகாமல் மேலோட்டமாக நம்ம புரிகிறதுக்காக இந்த ஒரு டெஃபினேஷனை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, பிராண்டிங் அப்படின்னு வரும்போது ரெண்டு வகையான பிராண்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஒரு கம்பெனியோட பிராண்டிங், பிஸ்னஸ் பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது. ஸோ கம்பெனி அப்படி பிராண்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது சில உதாரணங்களை வந்து பார்க்கலாம். ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனேயே அதோடய ஃபவுண்டர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வருவார். ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்ன உடனேயே மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபவுண்டர் வந்து ஞாபகம் வருவார். கூகுள் அப்படின்னு சொன்னால் கூகுளோட ஃபவுண்டர் யார், சுந்தர் பிச்சை வந்து சிஇஓ. இப்போ ஒரு சிஇஓ இருக்கிறாரு, வேற ஒரு சிஇஓ வந்து மாறிடுவார், பட் கூகுளோடைய ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறையா பேருக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பர்சனல் பிராண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏதோ காரணத்துக்காக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, பட் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க கூகுள் அப்படிங்கிற பிராண்டிங்கை வந்து, பிஸ்னஸ் பிராண்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆப்பிளை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ்னுடைய காலகட்டத்தில் அவர் வந்து பர்சனல் பிராண்டிங்கும் பண்ணார், கம்பெனிக்கான பிஸ்னஸ் பிராண்டிங்கும் பண்ணார். ஆப்பிள் அப்படிங்கிற ப்ராடக்ட்டும் வெளியே வந்து பிராண்டிங்கில் போக ஆரம்பிச்சது, பிராண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணார் அவருடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் பர்சனல் பிராண்டிங்கையும் உருவாக்க ஆரம்பித்தார். அதனால தான் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு இயல்பாக ஞாபகம் வர்றதுக்கான ரீசன். ஸோ இப்போது உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை வந்து உருவாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பிராண்டிங் அப்படின்னு வரும்போது அதனுடைய மூணு விஷயங்கள் இருக்குது, ஒரு மூன்று தூண்கள் இருக்குது. இது வந்து அடிப்படையான தூண்கள், இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, பட் ரொம்ப முக்கியமாக பேசிக்காக ஒரு பர்சனல் பிராண்டிங்கை, உங்களுக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு பிராண்டிங்கை உருவாக்கணும்னா இந்த மூணு விஷயங்கள் அவசியம். முதலாவது ஃபவுண்டேஷன், ரெண்டாவது ப்ரெசன்ஸ்,
மூன்றாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே சரி, இப்போது பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், பர்சனல் பிராண்டிங், இதை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது அடிப்படையாக சில விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தான் வந்து ஒரு பிராண்டாக உங்களை நீங்கள் உருவாக்குறீங்க. சரி, அந்த அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஸ்டோரி, கதை. ஸோ நீங்கள் எந்த ஒரு பிராண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு கதை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா, சோஷியல் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் வந்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா எப்படி டெவலப் ஆச்சு, மார்க் ஜோகர்போக்கோட கதை என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து எடுத்திருப்பாங்க. பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் இருக்குது, ஒரு நாடகம் இருக்குது. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டிஃபை இருக்குது இல்லைங்களா, ஸ்பாட்டிஃபையோட ஸ்டோரியை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு கதை மாதிரி போகும். ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் படம் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, இது இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்டோரி என்ன, அந்த கம்பெனியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற முதல்ல அந்த ஸ்டோரியை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா கதைகள் தான் அதை கேட்கக்கூடிய மனிதர்களோடு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. சரி, உங்களுடைய கதை என்ன? இப்போது பர்சனாக ஒரு பர்சனல் பிராண்டிங்கை உருவாக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு நிலையில் இருந்து எந்த ஒரு நிலையை அடைஞ்சிங்க அப்படிங்கிற உங்களுடைய ஸ்டோரியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். ஜோஸ்டாக், நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு பல மொழிகளில், இந்திய மொழிகளில் பல மொழிகளில் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கார்ப்பரேட் யூடியூப் சேனல். எஸ் இட்ஸ் அ கார்ப்பரேட் யூடியூப் சேனல் பிகாஸ் அது வந்து ஒரு தனி நபரால், ஒரு தனி மனிதனால், ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர் மாதிரி உருவாக்கப்படுற ஒரு சேனல் வந்து கிடையாது, அது இட்ஸ் அ கார்ப்பரேட் சேனல். ஓகே, ஸோ அந்த ஜோஸ்டாக் அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. அதில் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நிறையா வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இது எல்லாமே வந்து கேட்குறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் எதுக்காக அங்கே வந்து நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரே ஒரு ரீசன், அவங்களுடைய கதைகளை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். இப்போது அவங்க ஏன் உங்ககிட்ட அவங்களுடைய கதையை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை உங்ககிட்ட உருவாக்குறதுக்காக அவங்க கதையை சொல்கிறாங்க. சிம்பிளான ஒரு விஷயம், இதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரியை நல்ல விதமாக ஒருத்தங்க கிட்ட சொன்னால் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி பட்டை தீட்டி வைத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்னு வரும்போது ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று வந்து கம்பெனி. நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டோரி, உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறதையும் ஒரு கேரக்டராக தான் நீங்கள் வந்து பாவிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, ஒரு நிறுவனத்தை உருவாக்குறீங்க, ஒரு பிஸ்னஸை வந்து தொடங்குறீங்க, அது எந்த ஸ்கேலில் இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அதை வந்து ஸ்மாலாக இருக்கலாம், மைக்ரோ, மீடியமா, பெரிய எந்த நிறுவனமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது இங்கே விஷயம் இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஸ்டோரி என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தும் போது என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திச்சிங்க, நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிங்க, அதை வந்து எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி இப்போ இருக்கிற இந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டோரி, சிம்பிள் ஃபார்மேட். இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஸ்டோரி ரெடி. ரெண்டாவது கம்பெனியோட ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்களும் கம்பெனியும் ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த கம்பெனியை வேற ஒருத்தர் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னா, இது வரைக்கும் அந்த கம்பெனி எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அதை விட வேறு மாதிரி இதை நடக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, கம்பெனிங்கிறது ஒரு வெஹிக்கிள் தான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு வெஹிக்கிள் தான், அதை வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்களும் கம்பெனியும் ஒன்று ஒன்றுனாலும் வேறு வேறு மாதிரி நீங்கள் பாவிக்கணும். இப்போ உங்களுடைய கம்பெனியோட ஸ்டோரி என்ன, எப்படி உங்களுடைய நிறுவனத்தை அல்லது அந்த சின்ன ஒரு கடையை, அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு, அதோட கேஸ் ஸ்டடி என்ன, அது வந்து சந்தித்த சவால்கள் என்ன, அதனுடைய அதில் வந்து நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன, இதையெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக சேர்த்து ஒரு பேக்கேஜாக மாற்றி இதையெல்லாம் வந்து ஒரே ஸ்டோரியாக ஒருத்தங்கக்கிட்ட சொன்னால் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பர்பஸ், நோக்கம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன,
உங்களுடைய கம்பெனியோட நோக்கம் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய விஷன் என்ன, நீங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தால் கூட இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது நல்ல விதமாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை நீங்கள் நல்ல விதமாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு விதமாக உங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய, அல்லது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸோட விஷன் என்ன, இந்த கம்பெனி எதை நோக்கி போகிறது, எதிர்காலத்தில் அடுத்த 5 வருடத்தில் அடுத்த 10 வருடத்தில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன செயல்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து செல்ஃபிஷான ஒரு எண்ணம், ஓகேங்களா. செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறது தவறு இல்லை, சுயநலமாக இருப்பது தவறு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பொதுநலமாகவும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ சுயநலமும் இருக்க வேண்டும், பொதுநலமும் இருக்க வேண்டும். பொதுநலம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுடைய எதிர்கால தொலைநோக்கு பார்வை என்ன, நீங்கள் என்னென்ன செயல்களை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் மூலமாகவோ அல்லது நீங்கள் வளர்ச்சி அடைந்து என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் எப்படி வளரணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து எனக்கானது, நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கானது. நான் வளர்ந்ததுக்கப்புறம், நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலை அடைந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் எனக்காக மட்டும் செய்ய போகிறது கிடையாது. என்னை சார்ந்தவர்களுக்காக, என் கூட இருப்பவர்களுக்காக, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷனை உருவாக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ ஆஃபர், நீங்கள் எதை ஆஃபர் பண்ணுறீங்க, எதை கொடுக்குறீங்க. இப்போது உதாரணத்துக்கு மியூசிக் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே சோனி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஞாபகம் வருதா? ரீசன் என்னென்னா, அவங்க எதை ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சோனியோட ஒரு ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த ஸ்பீக்கராக வேணால் இருக்கலாம். அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து டிஃபர் ஆனாலுமே, அவங்க வந்து ஒரு செட்டன் ரேஞ்சுக்கு கீழே குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு லோ குவாலிட்டி லோக்கல் ஏதோ ஒரு பிராண்டுங்க, அது வந்து நீங்கள் பாப்புலர் இல்லாத ஒரு ஏதோ ஒரு பிராண்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வர்றீங்க. ஸோ அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக கரகரன்னு சவுண்டு வருது, இறையுது, வால்யூமை வந்து ஃபுல்லாக வச்சா இறையுது, இறைச்சலான ஒரு சப்தம் வருது அப்படின்னா, அது வந்து ஒரு குவாலிட்டியில் பெருசாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிராண்டோட ஸ்பீக்கர்ஸை வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அதில் வந்து என்ன தான் வந்து ஒரு லோ குவாலிட்டியாக இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு நார்மலான ஒரு லோக்கல் ஸ்பீக்கர் பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய அந்த ஒரு லோ குவாலிட்டி தரத்துக்கு இது வராது, ஈக்குவலாகாது, அதோட அது ஹையராக தான் இருக்கும், அதோட கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, நாங்கள் இதுக்கு கீழே போக மாட்டோம், நாங்கள் எங்களுடைய குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம், எங்களுடைய மினிமம் குவாலிட்டி இவ்வளோ தான் அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு தாரக மந்திரமாக அவங்களுடைய எல்லா ப்ரொடக்ஷன்ஸ்லேயும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டிஸை வந்து ஆஃபர் பண்ண போகிறீங்க, கஸ்டமர்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ண போகிறீங்க. நம்ம ஒரு நீங்கள் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்படுதுன்னா கஸ்டமரை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எதை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும், அந்த விஷயத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது மிஷன் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய பணி அறிக்கை என்ன, நீங்கள் ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதை நோக்கி போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் பணி அறிக்கையும் நீங்கள் தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது வேல்யூ. ஸோ பேசிக் எலிமெண்ட்ஸில் கடைசியாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த வேல்யூ, என்ன மாதிரியான மதிப்பை வேல்யூவை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு பொருள் கொடுக்குறீங்க, அல்லது ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ டு யூ வாண்ட் டு கிரியேட், நீங்கள் என்ன எது மாதிரியான ஒரு மதிப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுதான் ஒரு இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஸ்பீக்கர் கம்பெனி, ஒரு ஸ்பீக்கர் பிராண்ட் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்
எங்கள் கம்பெனியோட எங்கள் பிராண்டோட ஸ்பீக்கர் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த மியூசிக்கோட அந்த ஒரு டிவைன் டச் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மியூசிக்கோட ஒரு பியூரஸ்ட் குவாலிட்டி இருப்பான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லெவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, மைக் பிராண்ட் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மைக்குக்கு வந்து பியூர் ஒரு 240 பியூர் அப்படின்னு போட்டிருப்பானுங்க. ஏன்னா அந்த அந்த பேர் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த மைக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சவுண்ட் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறத அவன் இன்டைரக்டாக சொல்கிறான். ஸோ எது மாதிரியான வேல்யூவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த லைஃப்பில் நீங்கள் பர்சனல் பிராண்டிங்கை வந்து நீங்கள் எந்த நிலையில் வேணாலும் உருவாக்கலாம்னு பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், ஒரு என்டர்பிரனராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு ஸ்டார்ட் அப் என்டர்பிரனராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், எப்படி வேணால் இருங்க. நீங்கள் எது மாதிரியான நீங்கள் ஈடுபடக்கூடிய வேலைகளில் தொழில்களில் எது மாதிரியான மதிப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கேள்விக்கு ஒரு தரமான பதிலை நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, தயார் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிடக்கூடாது, இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும், சும்மா ஏதோ ஒரு போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம சீரியஸாக நீங்கள் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி நீங்கள் செயல்படணும், ஆக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, வாட் வேல்யூ டு யூ கிரியேட். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டு அல்லது சர்வீஸ் நைட்டு முன்னாடி சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்டை. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ கொடுக்குறீங்கன்னா எது மாதிரியான மதிப்பை அதன் மூலமாக மக்களுக்கு நீங்கள் வழங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை, ஓகேங்களா, ஃபவுண்டேஷன். இதை முடித்தாச்சு. இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செயல்படும்போது, உங்களுடைய தொழிலை நீங்கள் பார்க்கும்போது, உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்க்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போது உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யாருக்கு? உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு, உங்களுடைய கிளைண்ட்டுக்கு, உங்களுடைய ஆடியன்ஸுக்கு. ஜென்ரலாக சொல்லணும்னா மற்றவங்களுக்கு, மக்களுக்கு நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரி, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது? நம்மளை நாம் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான வழிகள் எல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த வழிமுறைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது, பிராண்ட் டிசைன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பிராண்டு, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர், வாட் எவர், நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு பிராண்ட் டிசைன் அப்படின்னு வரும்போது இந்த லோகோ, ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டு மட்டுமே சில பிராண்ட்ஸ் பயன்படுத்துவாங்க, பர்டிகுலர் கலர் ஸ்கீம்ஸை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிக் லைஃப் சொல்லிட்டு பிளாக் பேக்ரவுண்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரு அவுட்லைன் இருக்கும், ஒரு கோடு இருக்கும், ஐ மீன் ஒரு பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே இஎல், ஜஸ்ட் நம்மளுடைய பேரை வந்து நான் அந்த லோகோ மூலமாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஒயிட் கலர் ரெட் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், இவ்வளோதான். நான் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறது பிளாக் கலராக இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும், ரெட் கலராக இருக்கும், ஹைலைட்டுக்கு வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் நம்ம தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னு போகும்போது, பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது, அஃபீஷியலாக போகும்போது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணுறது, கலர் ஸ்கீமை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லோகோ, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இது மட்டுமே வந்து பிராண்டு கிடையாது, இது வந்து ஒரு பகுதின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் எப்படி மக்களுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது. ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆன்லைனில் எந்த பிளாட்ஃபார்மில், எந்த வகையில், எந்த ரூபத்தில், வடிவத்தில் உங்களை பற்றி நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், விளம்பரம் மட்டுமே ஒரு பிராண்டிங்கான ஒரு மதிப்பை அதிகப்படுத்திடும்னு சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஆப்பிள் பிராண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு பேர் போனவர். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, ஐபாட் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்பிள் பிராண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை ஒரு இடத்துல ஒன்றா திரட்டி, ஒன்றா கூட்டி, அதுவும் எப்போ வருஷம் வந்து அவங்க ஒரு பிராண்ட் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா ஒரே இடத்துல தான் நடத்துவாங்க. அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கொடுப்பார் ஸ்டீவ் ஜாப்ஸ். வந்து ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய காலகட்டத்திலேயே அது வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. பட் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப பேர் போனவர். யார் அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அவருடைய பிளாட்ஃபார்ம்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைமில் இருந்த மீடியாஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, இதிலெல்லாம் வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு
ஒரு பிராண்டோ அல்லது எந்த ஒரு பிராண்டோ சரியான ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூட்டபிளாக இருக்கோ அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவிலலாம் போஸ்ட் போட போகிறேன், போஸ்ட் போடணுங்கிறத சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ், ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தத்தோடு நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். சரி, என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஒன்று அவங்க பண்ணிக்கிறாங்க, நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை, இதிலலாம் சோஷியல் மீடியாவிலலாம் போஸ்ட் போடணும், இதை பற்றி தெரியப்படுத்தணுங்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதை பண்ணினா தான் நமக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த இவங்க இருக்காங்க பார்த்திங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள், அவங்கள போய் அணுகிறாங்க, அவங்கள வந்து அணுகிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பிராண்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்க அப்படின்னு, ஓகேங்க பண்ணிடலாம், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம போஸ்ட் போட்டுடலாம், நாங்கள் இந்த மாதிரி மட்டும் நமக்கு வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, ஷார்ட்ஸ் போட்டுடலாம் யூடியூப்பில், யூடியூப்பில் வீடியோ போட்டுடலாம், இன்ஸ்டாகிராமில் போட்டுடலாம், ஃபேஸ்புக்கில் போட்டுடலாம், விளம்பரம் கொடுத்துடலாம், கூகுளில் விளம்பரம் கொடுத்துடலாம், எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கண்மூடித்தனமாக போஸ்ட்டை போட்டு அடிக்கிறது. ஸோ அது வந்து பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரீச்சை கொடுக்குதாங்கிறதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது மேட்ரு இல்லைங்க, சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் எந்த அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம், ஓகேங்களா. சரி, இப்போ பிளாட்ஃபார்மை வந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின், ஸோ ஒன்லி பிஸ்னஸ் ரிலேட்டடான சீரியஸான பீப்புள்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து லிங்க்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிங்க்டின்ல நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ், உங்களுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை எல்லாம் இதில் கொண்டுட்டு போயிட்டு, அஃபீஷியலான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே கொண்டுட்டு போயிட்டு லிங்க்டின்ல அப்டேட் பண்ணலாம். இது வந்து லிங்க்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரியஸான மக்களுக்கான தளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து யூடியூப், இதை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன், இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மற்ற பிளாட்ஃபார்முக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால. சரி, ஒரு பிளாட்ஃபார்ம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து கான்டென்ட் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது, அதாவது எந்த ஃபார்மேட்டில் ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோவோ நீங்கள் பதிவிடுறீங்க இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரி, என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஷார்ட்ஸ் இருக்குது, ஒரு பெரிய வீடியோ இருக்குது, லாங் ஃபார்ம் வீடியோ இருக்குது, ஒரு கான்டென்ட் வீடியோ இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, இன்டர்வியூஸ் இருக்குது, பப்ளிக் ஈவெண்ட்டை நிறைய பேர் வந்து வீடியோவாக எடுத்து போடுறாங்க. சரி, இப்போ இது வந்து இந்த கண்டென்ட் டைப்புன்னு வச்சுக்கோங்க, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஷார்ட்ஸ். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது தன்னுடைய பர்சனல் பிராண்டிங்கை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்படி நினச்சிக்கிறாங்க, அதாவது இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக வரும்போது இதை நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம ரீச் ஆயிடலாம், ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நாம் அதில் உள்ளே பூந்துட்டோம்னா நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஷார்ட்ஸாக போட்டு தள்ளுறது. ஸோ உங்களோட இப்போ வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும், இப்போ யூடியூப் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, தனியாக ஆப்ஸ் சில பேர் வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆடியன்ஸோட பிஹேவியர் வேறு வேறு மாதிரி இருக்கும், அவங்கள இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் வேறு வேறு மாதிரி பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். இந்த பழக்கங்கிறது இப்போ யூடியூப் வந்து யூடியூபோட ஆடியன்ஸை ஒரு டைப்பில் பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஏற்கனவே இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பர்டிகுலர் ஜேர்னரில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள ஆடியன்ஸ் வேறு மாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் கண்டிஷனிங், அதாவது பழக்கப்படுத்துதல் நடந்திருக்கு, இதன் அடிப்படையில் தான் இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட பிஹேவியர் இருக்கும். இந்த பிஹேவியரை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஷார்ட்ஸாக போட்டு தள்ளிட்டு இருந்தோன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. ஒரு பர்சனல் பிராண்டிங்கை வந்து நல்ல விதமாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது விஷயம் உங்களால் என்ன பண்ண முடியும், இதுதான் வந்து கேள்வி. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குங்க. முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தேவை இருக்குது அதுக்கு, ஒன்று. ரெண்டாவது, மக்களுடைய தேவை என்ன, மக்கள் வந்து எதை வந்து என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. மூணாவது, உங்களால் எது மாதிரியான கான்டென்ட்டை மேக் பண்ண முடியும். இந்த மூணு விஷயத்தை இணைச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நீங்கள் என்ன மாதிரியான கான்டென்ட்டை மேக் பண்ணணுன்னா, முதல்ல உங்களுக்கு எது இயல்பாக சகஜமாக வரும்,
இதுதான் கேள்வி. ஷார்ட்ஸில் வியூஸ் போகுதுங்கிறதுக்காக நான் ஷார்ட்ஸ் போடுறேங்கிறது ஒரு தவறான ஒரு செயல், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஷார்ட்ஸ் வியூஸ் போகிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அங்கே ஷார்ட்ஸை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ஷார்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் உடனடியாக அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து ஒரு 50வது ஷார்ட்ஸாகவோ, அவங்க பார்க்குற ஒரு 100வது ஷார்ட்ஸாகவோ, ஒரு 500வது ஷார்ட்ஸாகவோ, அல்லது ஒரு 1000வது ஷார்ட்ஸாகவோ இருக்கலாம். இதே தான் வந்து ஃபேஸ்புக்கு பொருந்தும், இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸுங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. எல்லாமே ஒன்று தான், எல்லாம் இது எல்லாமே டிக்டாக் தான். இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எல்லாமே டிக்டாக் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்தும். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, உங்கள் வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, உங்கள் வீடியோ வரும்போது அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிஹேவியர். என்ன பண்ணியிருப்பாங்க? தள்ளிகிட்டே இருந்திருப்பாங்க ஷார்ட்ஸை. ஸோ உங்களுடைய ஷார்ட்ஸ் வரும்போது பார்த்துட்டு அடுத்தது தள்ளிடுவாங்க. அப்போது இந்த ஷார்ட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய ஷார்ட்ஸை போட்டு 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 மக்கள் உங்களுடைய முகத்தை வந்து பார்க்குறதுக்கு பயன்படுத்திக்கணும். ஷார்ட்ஸை மட்டுமே வச்சு ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய மெயினான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கே நடக்கும்னா, நீங்கள் ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது. ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த இதில் வந்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ ஷார்ட்ஸை வந்து நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். நிறையா ஷார்ட்ஸ் போடும்போது உங்களுடைய முகம் அங்கே பதிவாகுது மக்கள் மத்தியில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் அவங்கள தூண்டணும். இப்போ லாங் ஃபார்ம் கான்டென்ட். ஸோ இங்கே வந்து என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணணும்னா, நீங்கள் எனக்கு, நான் வந்து ஒரு ஆடியன்ஸ், நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், நீங்கள் எனக்கு என்ன சொன்னால் நான் கேட்பேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதை சொன்னால், அதை காமிச்சா நான் பார்ப்பேன், நான் கேட்பேன். சிம்பிளான ஒரு விஷயம். அப்போது ஸோ இட்ஸ் யூடியூப் அல்லது எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று வந்து எஜுகேஷன். நீங்கள் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம், தனித்தனியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். அது உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய விருப்பம். இப்போ உங்களால் எது மாதிரியான கான்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியும்? உதாரணத்துக்கு, என்னால் வந்து எனக்கு பேசுகிறதுக்கே வராதுங்க, எனக்கு பேசுகிறதுக்கே தெரியாது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்து போய் உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது, உங்களால் நல்லா பேச முடியும், தெளிவாக நான் சொல்ல ஒரு விஷயத்தை கான்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த வந்து கையில் எடுங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து டேக்கிள் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷனாக இருக்கும். சரி, இப்போ இந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட்டில் என்ன கொடுக்கலான்னா, உங்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியுமோ, நாலேஜ், நான் சொல்கிறது பியூர் நாலேஜ், ப்ரொமோஷன் கிடையாது, உங்கள் பிஸ்னஸை பற்றின விஷயங்கள் கிடையாது, அதை அந்த கதைகள் எல்லாம் இல்லை, இதுதான் விஷயம். அதை வந்து எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த தொழிலை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேங்க, இந்த கம்பெனியோட பேர் வந்து இது, இந்த கம்பெனி நான் வந்து எதுக்கு ஆரம்பிச்சேன்னு தெரியுங்களா, இந்த கம்பெனியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னடா இது இவங்களை பற்றி இவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து நினைப்பாங்க. இப்போது அந்த ஆடியன்ஸ் வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஜோஸ்டாக் எடுத்துக்கிட்டோன்னா, அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா. உங்களுடைய ஸ்டோரியவே, உங்களுடைய அந்த கம்பெனியினுடைய தொடக்கத்தையே நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக பேக்கேஜ் பண்ணணும். உங்களுடைய வீடியோவை நீங்கள் அந்த மாதிரி மாற்றணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் வந்து இந்த நிலையில் இருந்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜுக்குள்ளே, ஒரு கான்டெக்ஸ்டுக்குள்ளே உங்களுடைய கண்டென்ட்டை அடைக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். இவ்வளோதான் விஷயம் லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ங்கிறது ஒரு விளம்பரத்தை, அதாவது உங்களுடைய லாங் ஃபார்ம் கான்டென்ட்டை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு விளம்பரம், அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் கான்டென்ட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைவு, அங்கே உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக அவங்க கவனிக்க போகிறது இல்லை, மேக்ஸிமமே 60 செகண்டு தான், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவை அவங்க பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 10 நிமிஷம் வீடியோவை நீங்கள் என்கேஜிங்காக உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சால், தொடர்ச்சியாக அவங்க வீடியோவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த கான்டென்ட்டில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கோட ஒரு அடையாளமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது அவங்களுடைய மனதில் பதித்துக்கொள்வார்கள். சிம்பிளான ஒரு விஷயம், இவ்வளோதான். ஸோ லாங் ஃபார்ம் கான்டென்ட்டில் மக்களுக்கு தேவையான எஜுகேஷன் அல்லது என்டர்டெயின்மெண்ட்
என்டர்டெயின்மெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் போகும். அதில் உங்களுடைய கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறது, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்குன்னா அதை பற்றின வீடியோ போடுறது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வீடியோ போடுறது. நான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சித் அகமத் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இர்ஃபான்ஸ் வியூவோட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிறைய அவருடைய வீடியோஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து பார்க்க ஆரம்பித்தேன், வீடியோவையும் நான் வந்து போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னென்ன என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் வீடியோ வந்து போடுறாரு. ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு குயிக் டிப் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஓகே நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் அவருடைய ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி நான் வந்து மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய சேனலுக்குள்ளே போயிட்டு அவருடைய ஒரு 15 நிமிஷம் வீடியோ பார்க்குறேன். அல்லது அவர் ஏதோ ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கிறாரு மக்கள் கூட, அதை வந்து அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு, அதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணார், இதான் விஷயம் பண்ணார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரா, அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நியூஸில் போட்டாங்க. இப்போ யூடியூப்பில் நிறையா இருக்குது. ஸோ இந்த யூடியூப் காலகட்டத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நிறைய பேர்னால் வந்து பேசப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இன்டர்வியூஸ், அவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க. அந்த பிராண்டோட எக்ஸாக்ட் கான்செப்ட் அப்படியே வந்து மக்கள் வந்து அவங்களுடைய மனதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாங் ஃபார்ம் கான்டென்ட் தான் உங்களுடைய ஒரு அல்டிமேட்டான ஒரு எய்மாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட், அடுத்தது வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அடுத்தது வளரப்போகிற ஒரு கான்டென்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். பாட்காஸ்ட் பண்ணுங்கள், ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போடுங்க, யூடியூப்பில் வந்து பாட்காஸ்ட் அடுத்தது லான்ச் பண்ண போகிறாங்க, யூடியூப்பில் பாட்காஸ்ட் போடுங்க, வீடியோ பாட்காஸ்ட்டே நீங்கள் இப்போ இருந்தே வந்து போடலாம். ஸோ உங்களுடைய நண்பர்களோடு, மற்ற உங்களுடைய ஃபீல்டில் இருக்கிற மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போக முடியும், நல்லா பேச முடியும் அப்படின்னா நீங்கள் பாட்காஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அடுத்தது இன்டர்வியூஸ். இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை பற்றி ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய இந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்ரோச் பண்ணி அங்கே உங்களுடைய பேட்டிகளை வந்து கொடுப்பது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ்டாக், நீங்கள் நல்ல ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கீங்க, ஒரு டெவலப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜோஸ்டாக் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் தான் ஜோஸ்டாக்கில் பேசுகிறாங்கன்னெல்லாம் கிடையாது, நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் ஜோஸ்டாக் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமில் ஜஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஜோஸ்டாக்கு இப்போ வந்து இதில் வந்து எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை எனக்கு அவ்வளோலாம் பேச்சு திறமை இல்லை, ஏதோ ஒரு நாள் வந்து சமாளித்து பேசிடுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஜோஸ்டாக்கு, இந்த இன்டர்வியூ கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோவை எப்படி பயன்படுத்தணும், லாங் ஃபார்ம் வீடியோ வந்து போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னென்னா எல்லா சோஷியல் மீடியாவிலையும் போஸ்ட் போடுறது கிடையாது, ஒவ்வொரு சோஷியல் மீடியாவிலையும் ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு கான்டென்ட் டைப்பை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுட்டு போடுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. கண்ணை மூடிட்டு மொத்தமாக 10 கல் எடுத்து மாங்காய் மரத்தில் அடிக்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு 2 மாங்காய் வந்து ஒரே பக்கத்தில் இருக்குது, ஒரு கல் எடுத்து அடித்தா 2 மாங்காய் எப்படி விழ வைக்கலாம்னு யோசித்து பிளான் பண்ணி அடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போது ஷார்ட்ஸை எப்படி பயன்படுத்தணும், பாட்காஸ்ட் எப்படி பயன்படுத்தணும், இன்டர்வியூ எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாமே இருக்குது. அடுத்தது பப்ளிக் ஈவெண்ட்ஸ். பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு மேடையில் பேசுகிறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, ஒரு கீநோட் ஸ்பீச் வந்து கொடுக்குறீங்க, வாட் எவர், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வீடியோவாக வந்து போடலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறத வச்சு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த நீங்கள் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு வரும் அப்படின்னா கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறத உங்களுடைய பிஸ்னஸோட ஒரு பார்ட்டாக நீங்கள் நினைக்கணும். ஸோ பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான ஏதாவது ஒரு மீட்டிங்ஸ் நடக்கிறது. சித் அகமத் எகெயின் அவருடைய வீடியோஸ் வந்து பாருங்கள், அவருடைய ஷார்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இது எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த எக்ஸாக்டான பேட்டர்ன் வந்து அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ், அங்கே ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு கான்டென்ட், ஒரு நார்மல் விளம்பரத்துக்கும் ஒரு நார்மலான ஒரு ஹோம் வீடியோவுக்கும் ஒரு எக்ஸாக்டான ஒரு கான்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு டைரக்ஷன் இருக்கும். இந்த கான்டென்ட் வந்து என்ன, எதை நோக்கி போகுது, இது எதை வந்து நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து கான்டென்ட். நான் வந்து சும்மா ஒரு புதுசாக வந்து நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன்,
பூஜை போடுறேன் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஒரு பாட்டை போட்டு எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன்னா இது கான்டென்ட்டே கிடையாது, இது வந்து உங்களுக்கான ஒரு மெமரி வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து போடுறீங்க. ஸோ இங்கே இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே பூஜைகள் நடக்குது, அங்கே வந்து ஒரு விளாக் மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், இங்கே என்ன நடக்குதுங்கிற நீங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு மீட்டிங் போடுறீங்க, அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது, இந்த கம்பெனி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறீங்க. ஞாபகம் இருக்குங்களா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த பப்ளிக் ஈவெண்ட்டில் நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டும் கவர் ஆகிருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துருவீங்க. இதெல்லாம் வந்து கன்வே பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அஸ்திரமாக பயன்பட்டது எது அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரி. இவ்வளோதான் விஷயம். ஸோ ஸ்டோரி இல்லாமல் வெறுமனே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போடுறீங்கன்னா அதில் எந்த யூஸும் கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் வந்து யூடியூபோட கான்டென்ட் ஃபார்மேட். அடுத்தது ஃபேஸ்புக், அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, யூடியூப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதுலேயும் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா என்னென்னா டெக்ஸ்ட்டு இமேஜஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும், இன்ஸ்டாகிராம் அதே தான். ஸோ அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுலையெல்லாம் வந்து வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆடியன்ஸோட பிஹேவியர் வேறு. இது வந்து நீங்கள் யூடியூப்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்சர்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்டென்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தன்னுடைய பர்சனல் பிராண்டிங்கை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே யூடியூப்பில் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்வாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுடைய போஸ்ட்டு அப்டேட்ஸு, இன்ஸ்டாவில் அதே மாதிரி தான், குட்டி குட்டி என்ன சொல்கிறது ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது, ஷார்ட்ஸ் போடுறது, ஐ மீன் ரீல்ஸ் போடுறது, அந்த ரீல்ஸில் வந்து ஒரு குட்டியாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ண விரும்புறது, எக்ஸாக்டாக அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் என்ன இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாட்காஸ்ட். பாட்காஸ்ட்டை பற்றி ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் யூடியூப்லேயும் பாட்காஸ்ட் போடலாம், பாட்காஸ்ட் தனியாகவும் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல நீங்கள் வந்து ஆங்கர் எஃப்எம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாட்காஸ்ட் வந்து நிறைய பாட்காஸ்ட் ஆப்புக்கு வந்து டெலிவர் ஆயிரும். அடுத்தது வெப்சைட், உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் அல்லது பர்சனல் வெப்சைட், அதில் உங்களுடைய தொழிலை பற்றின இதை பற்றி அதிகமாக விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்சைட்டில் என்னென்னலாம் போடணும், பிஸ்னஸ் கார்டில் என்னென்னலாம் போடணும், உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ், நீங்கள் ஆன்லைனில் என்ன காமிக்கிறீங்களோ. இப்போ வந்து நம்ம மேலிருந்து வருவோம், ஒரு குயிக்காக ஒரு குட்டியாக ஒரு ரீகேப் மாதிரி மேலிருந்து வருவோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணணும், உங்களுடைய ஆத்தன்டிக் செல்ஃபை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபராக தான் இருக்கீங்க, நீங்களாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்களாக எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணணும். அதுதான் நம்ம மேலே பார்த்த அந்த ஸ்டோரி, அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுக்கு தான் பார்த்தோம். அதை நீங்கள் நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு டிஃபைன் பண்ணலைனா நீங்கள் அந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியே வருவீங்க, உள்ளேயும் வருவீங்க. கொஞ்சம் கூடுதலாகவும் இருப்பீங்க, கொஞ்சம் குறைவாகவும் இருப்பீங்க. இல்லை நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆத்தன்டிக் செல்ஃபை நீங்கள் ஆத்தன்டிக் செல்ஃபாகவே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட முடியும். இவ்வளோதான் விஷயம். ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஆன்லைனில் எப்படி இருக்கிறீங்க, ஆஃப்லைனில் அதாவது உங்களை நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ். இந்த லிங்க்டின்ல வந்து ஹெச்ஆரோட ப்ரொஃபைல் வந்து லிங்க்டின்ல வந்து ஹெச்ஆர் வந்து இப்படி இருக்கிறாங்க, ஆஃபீஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீம் வந்து ஒன்று பார்த்தேன் லிங்க்டின்ல நேற்று. ஸோ அதில் என்னென்னா ஃபன்னியான ஒரு லிங்க்டின் தான், இப்போ ஸ்க்ரீனில் நான் வந்து போடுறேன் நான் பாருங்கள். இவங்க ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்த ஒரு ஃபோட்டோவும், அது வந்து லிங்க்டின்ல இருக்கும்போது அப்படி இருப்பாங்களாம் ப்ரொஃபைலில், ப்ரொஃபைல் பிக்சரில். நேரில் பார்க்கும்போது கம்பெனியில் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் வந்து நம்ம பார்த்தீங்க ரம்யா கிருஷ்ணன் அந்த மாதிரி இருப்பாங்களா, ரொம்ப வெறப்பாக அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்க்கு ஒரு பாசிட்டிவாகன ஒரு விஷயமாக வந்து முடியும். ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியா தானே, யாருக்கு தெரிய போகுது, யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு பரப்புறதை வந்து நிப்பாட்டிக்கணும், அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் இப்படி தான் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து காமிக்காமல் இருந்துடலாம், ஆனால் மாற்றி காமிச்சிடக்கூடாது. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஹேவோக் மதன் சம்திங் அந்த மாதிரி ஒரு பேரில் வந்து நான் அவருடைய ஃபோட்டோ வந்து நான் போடுறேன், அவருடைய கண்டென்ட்டோட ஃபோட்டோ வந்து நான் போடுறேன் நான் ஸ்க்ரீனில் இப்போது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கேலிஸ்தனிக்ஸ் அதாவது
பாடி வெயிட்டை வச்சு பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதுக்கு பேர் தான் வந்து கலெஸ்தெனிக்ஸ். அதை வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேர் பேசலை, அப்படி பேசியிருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசினது இவராக தான் இருப்பார். அதுவுமே அவருக்கு வந்து போதும், அவருடைய பிராண்டிங்கை வந்து ரொம்ப வேறு லெவலில் கொண்டுட்டு போகிறதுக்கு அது மட்டுமே போதும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து கான்டென்ட் மேக் பண்ணும்போது கொஞ்சம் வேறு வேறு மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டார். உதாரணத்துக்கு லைக் இந்த ஃபெமினிசத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி, இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஆண்ட்ரூ டேட் ஆண்ட்ரூ டேட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு, நீங்கள் வந்து ஒரு சீப்பஸ்ட் ஆண்ட்ரூ டேட் வெர்ஷன், ஒரு குட்டி ஆண்ட்ரூ டேட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆண்ட்ரூ டேட் வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அவர் பண்ண அந்த இடத்துல பண்ண ஒரு தப்பு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த கேலிஸ்தனிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அவர் வந்து சூப்பராக வீடியோ போட்டுட்டு அதை பற்றி மட்டுமே பேசிட்டு, மக்களுக்கு தேவையான ஜென்ரல் கண்டென்ட்டை மட்டும் பேசிட்டு, லைட்டாக அவர் ரொம்ப ஆழமாக விரும்புகிற கருத்துக்களை அவர் பேசிட்டு போயிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவர் ஒரு யூடியூப்பில் சூப்பர் ஸ்டார், நல்ல ரீச்சாக இருக்கும். ஏன்னா என்ன தான் வந்து ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், ஜிம் வீடியோ ஜிம்மை பற்றி நிறைய பேர் பேசினாலும், கேலிஸ்தனிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, அது ரொம்ப கேலிஸ்தெனிக்ஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக பண்ணி அதை வந்து வீடியோவாக போடுறவங்க தமிழில் ரொம்ப குறைவு. அதில் இவர் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் அந்த ஒரு ட்ராக்கை மட்டும் அவர் மிஸ் பண்ணிட்டார். வேறு மாதிரி வீடியோ போட்டு ட்ராக்கை மாற்றி கொண்டு போயிட்டு இருந்தாலும் அவருடைய வீடியோ வந்து வியூஸ் போகுது. அதை மட்டும் அவர் மாற்றிட்டார்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் அவர் ரீச் ஆயிடுவார், நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் போயிடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது, இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ரூல்ஸ் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. பட் இது வந்து உங்களுடைய ஸ்டைல் வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டைலை வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனை முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்பியரன்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ண பாருங்கள். இருக்கிற விஷயத்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க. இல்லா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து காமிக்க வேண்டாம்னா காமிக்க வேண்டாம், ஆனால் அதை மாற்றி மட்டும் காமிச்சிடாதீங்க. இதுதான் விஷயம். அடுத்தது கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு உங்களுடைய கல்ச்சர் என்ன, ஸோ அந்த கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே வந்து உங்களுடைய ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் வந்து பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல வந்து உங்களுடைய கம்பெனின்னு வரும்போது பிஸ்னஸ் பிராண்டிங்கை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் பிராண்டிங்கும் பர்சனல் பிராண்டிங்கும் வேறு வேறையாக இருந்தாலும் அது ரெண்டும் ஒன்று தான், உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான் உங்களுடைய பிஸ்னஸ், ஓகேங்களா. இதுதான் விஷயம். ஸோ கம்பெனி கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து விளம்பரங்கள். ஸோ ஒரு பிராண்டை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா விளம்பரங்கள், இந்த இடத்துல நம்ம எத்தனையோ பாயிண்ட்டை பார்த்தோம், இப்போ தான் விளம்பரம்னு ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கோன்னா, விளம்பரம் பண்ணால் நம்ம பிராண்டிங் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடத்துல வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு விதமான பிராண்டிங் தான். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னு, அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸ்பான்சர் அப்படிங்கிறது, ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து பர்சனல் பிராண்டிங், அந்த பிராண்டிங் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க பண்ணுறதில்ல, அல்லது பிஸ்னஸ் பிராண்டிங். பிராண்டிங்கை தாண்டியும் சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது, ஆனால் அதில் ஒரு பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அதில் இருக்குது. ஸோ விளம்பரங்கள் பண்ணும்போது, விளம்பரங்கள் மட்டுமே நம்மளோட வந்து பெரிய ஒரு பிராண்டாக மாற்றிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் மக்களுடைய கவனம் மிக அதிகமாக இருக்குது. வெளி உலகத்தில் மக்களுடைய கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் பண்ணக்கூடிய வெளி உலக விளம்பரங்கள் அப்படிங்கிறத வந்து பண்ணினாலும், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் சோஷியல் மீடியாவிலையும் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னுடைய சஜஷன். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து பர்சனல் பிராண்டிங், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, பர்சனல் பிராண்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த விளம்பரத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் மேலே சொன்ன அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுங்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய அப்பியரன்ஸ், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம், விளம்பரங்கள். அடுத்தது வந்து நெட்வொர்க்கிங். நீங்கள் என்னென்ன மாதிரியான நபர்களோடு ஒரு நெட்வொர்க்கிங்கை பில்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க் பில்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ உங்களுடைய நெட்ஒர்க் மத்தியில், இப்போ நெட்ஒர்க் அப்படின்னு வரும்போது உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் பழகிறவங்க, உங்களுடைய கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்துக்கும் கூட நீங்கள் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்க எல்லாரும் உங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான உங்களுடைய இயல்பான தன்மையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்.
ஆஃப்லைன் ப்ரெசன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். உங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எப்படி உங்கள் நினச்சா, உங்கள் கம்பெனியை பற்றி நினச்சா, உங்களுடைய பேரை வந்து ஞாபகம் வந்தால் அவங்க மைண்டில் என்னென்ன விஷயங்கள் ஓடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்க மனதில் பதிய வைக்கிறதுக்கு நீங்கள் இயல்பாக நடந்துக்கணும். இது வந்து நடிக்க முடியாதுங்க, ஒரு வெளி வேஷம் போட முடியாது. ஆனால் இயல்பாக எப்படி நடந்துக்கிட்டால் அந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியும். ஆன்லைனில் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான கான்டென்ட்டை மேக் பண்ணுனா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுனா மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை வந்து உருவாக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான கான்டென்ட்டை மேக் பண்ணிங்கன்னா அதுதான் சோஷியல் மீடியா கான்டென்ட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி தான் விஷயம். ஸோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ தான். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இதை தாண்டி இந்த பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறதுல இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு பதிவில் நாம் அதை பற்றி பேசுவோம். நண்பர்களே, இந்த வீடியோவை நாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சஜஷன். நான் ஏற்கனவே பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணின ஒரு வீடியோ இருக்குது, ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோ. இப்போது அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கல ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.